வேதனைப்படுகிறார் என்றால் அந்த உணர்வுகள் வெளிப்படும் போது அதை நுகர்ந்தால் அது சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் சீதா லட்சுமி. ஆனால் அந்த வேதனைப்படும் உணர்வை நுகர்ந்தால் சீதா ராமா. எனக்கு அந்த சுவையின் எண்ணங்களாக இயக்கத் தொடர்கின்றது. அந்த வேதனைப்படும் உணர்விலே நான் நுகர்ந்தால் என் உடலில் உள்ள நல்ல குணங்களின் அணுக்களை அடக்கத் தொடர்கின்றது. வாலி என்றால் விஷத்தின் உணர்வுகள் உடலுக்குள் பாய்ச்சப்படும் போது நல்ல அணுக்களை அது ஒடுங்கத் தொடங்குகின்றது. இதற்கு பேர் வாலி என்று பெயரை வைக்கின்றார். இதைப்போல தீமைகளை அடக்கி தான் கணவனும் மனைவியும் ஒளியின் சரீரமாக உருவாக்கி துருவ நட்சத்திரமாக வீற்றிருக்கும் அதனின்று வெளிப்படும் உணர்வினை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் அதை சீதா லட்சுமிதான். ஆனால் அதை பெற வேண்டும் என்று உணர்வை நுகர்ந்து நம் உடலுக்குள் செலுத்தினால் வாலியை ராமன் இந்த எண்ணம் கொண்டு அந்த விஷத்தின் தன்மை மறைந்திருந்து தாக்கினான். அது யாரு? ராமன் வாலியை மறைந்திருந்து தாக்கினான் என்று காரணத்தை சுட்டுகின்றார். ஒருத்தர் வேதனைப்படுவரின் நேரடியாக அடிக்கடி நாம் எண்ணுணம் என்றால் அந்த வேதனை உணர்வு நமக்குள் வருகின்றது. ஆனால் இந்த வேதனை உணர்வு நமக்குள் வராது. அதை தடுப்பதற்காக மகிழ்ச்சியின் அணுசக்தியை நான் பெற வேண்டும் என்று அந்த எண்ணத்தை தன் உடலுக்குள் செலுத்தப்படும் போது சுக்ரீபன் துணை கொண்டு, ஏனென்றால் வாலியின் சகோதரன் தான் சுக்ரீபன். ஆக விஷத்தின் தன்மை கொண்டுதான் வரிசையில் வளர்ந்தோம். மனிதன் ஆகப்படும் போது விஷத்தை வென்றிடும் உணர்வுகள் பெற்றவன் மனிதனான பின் அவன் சுக்ரீபன் என்று, அவன் ஒளியின் சரீரமாக இருக்கிறான் என்று காவியங்கள் தெளிவாக கூறுகின்றது. அதனின்று வெளிப்படும் உணர்வை சூரியன் காந்த சக்தி கொண்டாலும் அதுவும் சீதா ராமாதான், சீதா லட்சுமி. அதை நுகர்ந்தால் சீதா ராமா. அந்த தீமையை அடைக்கிடும் உணர்வின் நிலையை தனக்குள் எடுத்து சுக்ரீவனாகின்றான். ஆக விஷத்தை இருளை மாய்க்கக்கூடிய தன்மை பெற்றவன் என்று சுக்ரீவன் என்று பெயரை வைக்கின்றார்கள். ஏனென்றால் வாலியின் சகோதரன் தான் இளையவன், ஆனால் ஒளியானவன், பின் வளர்ந்தது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார்கள். ஆக விஷத்தின் தன்மை நான் வளர்ந்தாலும் அதன் வழிகளை விஷத்தை அகற்றிய உணர்வுகள் பெற்று உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமான பின்னாடிதான் ஒளியின் சரீரம் பெற்றவன் என்று தெளிவாக கூறப்படுகின்றது சாஸ்திரங்கள். இப்போ நான் சொல்கிறேன் என்ன, நீங்கள் சாஸ்திரம் படித்தவங்க, நான் படிக்காதவன், நீங்கள் நல்ல அது மூலத்தை நீங்கள் படித்து பாருங்கள், இந்த உண்மையின் தன்மை தெரியும். நான் படிக்கவில்லை, ஆனால் குரு காட்டிய உணர்வின் தன்மை நுகர்ந்தே தான் அறிகின்றேன். அதன் உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறு என்று அறிந்த உணர்வு தான் உங்களில் பதிவாக்கி இதை நீங்கள் நுகர்ந்தால் உங்கள் தீமைகள் அகற்றி வைத்து மெய் ஒளியுடன் ஒன்ற முடியும் என்பதற்குத்தான். இதை போன்ற ஒவ்வொரு மனிதனும் அவன் நுகர்ந்த உணர்வுண்டு ஒவ்வொரு செயலை செய்யப்படும் போது பலரும் இப்போ வேதனைப்படுவன் மனிதனை நுகர்ந்து விட்டால் அப்போ சுக்ரீவன் துணை கொள்ள வேண்டும். அந்த சுக்ரீவன் யார்? துருவ நட்சத்திரம். அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் பதிவாக்கிட வேண்டும். அப்போ அந்த உணர்வை நாம் நுகர்ந்து இந்த தீமையை நமக்குள் வராதபடி அது அடக்குதல் வேண்டும். இப்போ நண்பன் என்ற நிலையில் வேதனைப்படும் போது பாசத்தால் நெகிழ்ந்து விடுகின்றோம். ஆக அந்த உணர்வுகள் நமக்குள் அந்த வேதனை உருவாக்கும் நிலையாக நமக்குள் அந்த எண்ணங்கள் உருவாகின்றது. இதே போல நம் உடலுக்குள் எத்தனையோ விதமான குணங்கள் நமக்குள் உண்டு. இதுதான் பலராம். ஆக நரசிம்மா, தீமை என்ற உணர்வுகள் நமக்குள் உண்டு எப்போது தூண்டினாலும் அதை அடுத்து மகிழ்ச்சியின் அருள் உணர்வு நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்ற உணர்வினை உள் செலுத்தி அதை அடக்குதல் வேண்டும். ஆக இதுதான் நரசிம்மா. இப்போ நமக்குள் வேதனைப்படும் உணர்வில் அது நுகர்ந்து விட்டால் நம் உடலுக்குள் அந்த அணுவின் தன்மை பெற்றுவிடுகின்றது. அது இறைக்காக அந்த உணர்ச்சியை தூண்டும். அப்படி தூண்டப்படும் போது எந்த மனிதன் உடலிருந்து வேதனை பட்டதோ அதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது. அந்த மாற்றி அலைகள் நுகர்ந்த உணர்வு இங்கே வித்தாக பதிவான பின் அது உணவுக்காக இயங்கும். அந்த உணர்வின் தன்மை நாம் ஆன்மாவாக மாறுகின்றது. அதை நாம் சுவாசித்து இந்த உயிரிலே படும்போது அது உணவாக கொடுக்கின்றது நமது உயிர். ஆகவே இதை தீமைகளை தனக்குள் ஊகாதபடி அதை அடக்குதல் வேண்டும். இதைத்தான் நாராயணன் வாசப்படி நம் உயிரின் மைதை மூக்குக்கு நேராக நாராயண் வாசப்படியில் அமர்ந்து இரணியனை வகுந்தான் என் மடி மீது வைத்து இரணியன் நமக்குள் தீமை செய்யும் உணர்வினை
உள்புகாதபடி பிளந்தான் நீக்கிவிட்டான் என்று. ஆகவே இப்போ வேதனைப்படுவரை பார்த்தார் உடனே இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் என்ற உணர்வினை உயிருடன் ஒன்றி இதன் வழிக்கொண்டு உடலுக்குள் செலுத்தப்படும் போது தன் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களிலும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற வலுவை கூற்றிவிட்டார் ராமன். சுக்ரீவன் தனை கொண்டு இந்த எண்ணம் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வினை தன் உடலுக்குள் செலுத்தி இந்த தீமிகை பகமையை உள்ள உள்ளாதபடி தடைப்படுத்தினான். ஏனென்றால் மறைந்திருந்து தாக்கினான் என்று சாஸ்திரங்கள் இதைத்தான் கூறுகின்றது. ஆக தான் நேரடியாக சுவாசிக்கும் போது அது வாலியின் வலிமையை உள் சுவகித்து காட்டி விடுகின்றது. இதை வராத வழி தடுப்பதற்காக தன் எண்ணங்களை அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்றும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்றும் தன் உடலுள்ள ஜீவ அணுக்கள் பறிய வேண்டும் என்று எண்ணத்தை ஊடுருவும் போதும் அந்த உணர்வுகள் தன் உடலுக்குள் சென்று விடுகின்றது. ஆனால் இந்த வேதனை என்ற உணர்வுகளை நேரடியாக அவன் பார்க்கவில்லை, அதை தடைப்படுத்துகின்றான். நேரடியாக பார்த்தால் என்ன செய்யும், ஐயோ உனக்கு இப்படி ஆகிவிட்டதே இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணும்போது இந்த உணர்வின் தன்மை வாலியாகி நம் உடலின் வலுவை இழந்த செய்யும். ஆகவே இதைத்தான் எண்ணங்களின் இயக்கங்களில் எவ்வாறு இயக்கிறது என்றும் இந்த நாராயணின் செயல் சூரியன் அது எவ்வாறு இயக்கிறது என்றும் இந்த உயிரின் செயல் எப்படி அணுக்களாக மாற்றுகிறது என்று விஷ்ணு வரம் கொடுக்கின்றான். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், தான் நுகர்ந்த உணர்வுகள் அவர் அணுவாக உருவாக்கிவிட்டால் மீண்டும் அந்த குணத்தை உருவாகின்றது விஷ்ணுவின் மகன் பிரம்மா. ஆக அந்த உணர்வின் தன்மை எந்த அணுவின் தன்மை உருவானதோ உணர்வின் தன்மை உடலாக உருவாகின்றது சிவம். ஆக சிவத்துக்குள் சக்தியாக இயக்குகின்றது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார். ஆக